தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிற சுதாவெல்லி மேம்க்கும் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே. ஸோ இன்னைக்கு வந்து இன்ஸ்டா சிங்கர் ஓட ரவுண்ட் டூ, இன்ஸ்டா சிங்கர் ரவுண்ட் டூ இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் அவங்க சொல்ல போகிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்களோட ஜேர்னியும் பற்றியும் நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். So before that, I want to add Bhanureka to welcome our judge of today. அதுக்கப்புறமா நான் வந்து கெஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். வி கேன் ஹாவ் அ சாட் வித் த கெஸ்ட் அண்ட் ஆல்சோ வி வில் கெட் டு நோ ஹூ ஆல் ஆர் த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸ் ஆஃப் த ரவுண்ட் டூ அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஹாய் ஆல், குட் ஈவினிங். ஹாய் திரு, குட் ஈவினிங். ஒன் செகண்ட். இன்னைக்கு நம்ம ஜட்ஜ் இன்னைக்கு சுதாவெல்லி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ நோ ஹர் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ். ஷீ இஸ் அ வெரி குட் சிங்கர். அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அவங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் அவங்க ப்ரொனன்சியேஷன். அவங்க வந்து பாடும்போது அவங்க வந்து தமிழ் இல்லை அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியாது. ஸோ தட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அவங்களுக்கு ஷீ ஹாஸ் அ வெரி லவ்லி டாட்டர் அண்ட் அ சன். And she has a lot of experience in singing. ரொம்ப வருஷமா அவங்க பாடிட்டு இருக்காங்க. She has sung recently with SPB sir also, லாக்டவுனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் லாக்டவுன். அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து பக்காவா இருக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஷீ இஸ் கோயிங் டு அனௌன்ஸ் ஆல் தி எயிட் டாப் எயிட் வாய்ஸஸ் அக்கார்டிங் டு ஹர் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நான் கண்டஸ்டன்ஸ் நேற்று ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் எயிட் மை டிஃபர் டே டு டே அக்கார்டிங் டு தி judges and according to the singing of that day. நீங்கள் அன்றைக்கி எப்படி பாடியிருக்கீங்க அதில் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டாப் எயிட் மாறிட்டே வரும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ வாட் எவர் த ஜட்ஜஸ் சே, வி ஹாவ் டு அக்செப்ட் இட். ஸோ இட் இஸ் அ வெரி ஜென்ரல் ரூல் ஆஃப் எனி காம்படிஷன். அண்ட் ஐ வுட் லைக் டு க்ளோஸ் ஹியர் அண்ட் வி வுட் லைக் டு ஆட் சுதாவெல்லி மேம் ஹியர். திரு, ப்ளீஸ் ஆட் ஹர். தேங்க் யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. பெஸ்ட் விஷஸ் டு ஆல் கண்டெஸ்டன்ஸ் டுடே. நிறைய சிங்கர்ஸ் இது ஒரு ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். ஏன்னா பாடணுங்கிற ஆசை இல்லாதவங்களே இருக்க முடியாது, எவ்வளோ வேணா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் தன்னோட வாய்ஸ் மைக்கில் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் எந்த ஒரு காம்படிஷனும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் சிங்கர்ஸும் நாங்களும் அப்படி இருக்கும், அந்த மாதிரி விருப்பப்பட்ட சிங்கர்ஸ் அதாவது அப்கமிங் சிங்கர்ஸும் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் கூட சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்துருக்கீங்க சிங்கர்ஸ்க்கு. மேலே மேலே நீங்க நிறைய இந்த மாதிரி ஷோஸ் பண்ணுங்க, நிறைய சிங்கர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க. ஏன்னா இது மாதிரி ஷோஸ் பண்ணும்போதுதான் அவங்களுக்கு தெரியும், அதாவது என்னன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் இல்லாததுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது, அதை நம்ம கத்துக்கணும். இட்ஸ் அ லேர்னிங் அவ்வளவுதானே, தவிர தோல்விங்கிறது கிடையாது. இப்ப இன்னைக்கு கூட எனக்கு நீங்க சொன்னது டாப் எயிட் அனௌன்ஸ் பண்ண சொல்லி, பட் 18 கண்டஸ்டன்ஸ் நான் கேட்டேன். ஸோ அந்த டாப் எயிட் போக மற்ற 10 பேரும் வேஸ்ட் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு மார்க் ஒரு மார்க்ல தான் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது, ரொம்ப ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அதனால வந்து எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் நான் சொல்ல வருது ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்ல விரும்புறேன்னா நல்லா பாடிருக்கீங்க எல்லாருக்குமே வந்து நல்லா பாடுங்க. நிறைய நிறைய உழைப்பு வேணும் கண்டிப்பா, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நிறைய கற்றுக்க முடியும். அதனால இதில் டாப் எயிட்ல வந்து வரலையேன்னு யாருமே கவலைப்பட வேண்டாம், எல்லாருமே நல்லா பாடியிருக்காங்க. எல்லாரும் நல்லா பாடக்கூடிய சிங்கர்ஸ், அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு, அதை நான் கவனிச்சேன். நான் ஒரு சில விஷயங்கள் அவங்க கற்றுக்க வேண்டியது இருக்கு, அதனால தானே தவிர மற்றபடி இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு ஷோல அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம அவங்களே உட்காந்து ஒரு கத்து நிறைய பேர் கத்துன்னு இருக்கலாம், சிலர் கத்துக்காம இருக்கலாம். ஸோ அதனால வந்து எல்லாருமே நல்ல சிங்கர்ஸ், இன்னும் நிறைய உழைக்கணும். அது வந்து எந்த ஒரு ஃபீல்டானாலும் எவ்வளோ நாளாலும் உழைச்சுட்டே இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறது.
சொல்லுங்க சார், உங்களை பத்தி நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பாக்குறேன். பட் மேம் வந்து நிறைய சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி ஷோஸ் வந்து பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல இதை நீங்க நிறைய பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் பானு மேம் ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப சாஃப்ட் பர்சனாலிட்டி, அவங்க ரொம்ப நல்லா பாடக்கூடிய ஒரு லேடி. ஒரு இப்போ ரீசெண்டா இந்த ஷோ மூலமா நாங்க இன்னும் க்ளோஸ் ஆனோம். ரொம்ப வருஷமா எப்பயாவது ரேரா பார்ப்போம், மீட் பண்ணுவோம், பட் இந்த ஷோ மூலமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க சார், நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணட்டுமா என்னன்னு சொல்லுங்க. என்னோட ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் சொல்லணும்னா, நானும் இப்போ இன்னைக்கு கண்டஸ்டன்ஸ் எப்படி பாடியிருக்காங்களோ அதே மாதிரி லெவல்லேருந்து வளர்ந்து வந்த பாடகி தான் நான். அப்படியே இன்னைக்கு பிறந்து நாளைக்கு வந்துட முடியாது யாரும். ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன் நான் எம்எஸ்சி சாரோட வந்து. நான் ஒரு 10 வருஷம் அவரோட டீமில் பாடுறதுக்கான ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அவரோடவே சேர்ந்தும் பாடியிருக்கேன் நான் ஸ்டேஜில். ரொம்ப நர்வஸாக இருக்கும், பட் ரொம்ப ஸ்வீட் பர்சன் அவர். திட்டிடுவார் முதல் ஏதாவது அவருக்கு அந்த சமயத்துல, ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் இல்லையா அவரு. ஸோ ஏதாவது ஒன்று சரியில்லை அப்படின்னா கோர்ட்டில் திட்டிடுவார், பட் திரும்பி வந்து நம்மக்கிட்ட நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவார். சாரிம்மா அவனை திட்டேன், நீ நல்லா பாடுற, அது மாத்திரம் கவனிச்சுக்கோன் கொஞ்சம் அந்த மாதிரி. அதனால தான்மா கோவத்தில் திட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், அவரெல்லாம் நான் பார்ப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னோட ஜேர்னியில் அவரோட சாங் எல்லாம் கேட்டிருப்போம், பட் அவர் எப்படி இருப்பார் என்ன, அப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது இல்லையா. ஸோ அப்போ அவர் பார்த்தது, அவர் பக்கத்துல போய் நிக்க ரொம்ப பயம். அண்ட் அவரோட சேர்ந்து பாடினது, அதுக்கப்புறம் அவரோட டிவி ஷோஸ்ல பாடினதுன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவருக்கும் பிடிச்சு நம்ம பாடுறது, அவர் நம்மளை திரும்பி கூப்பிடுறாருன்னா அதே பெரிய பாக்கியம். அதுக்கப்புறம் அவரோடவும் சேர்ந்து பாடினேன், அவரோட ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நேரா பாக்குறதுக்கான ஒரு ரொம்ப நல்ல ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அதெல்லாம் ரெக்கார்டிங் எல்லாம் கோரஸ் தான் பாடினோம், நிறைய பாடிய கொஞ்சம் சின்ன சின்ன சாங்ஸ் ஆனால் அவரோட கம்போசிங்க நேராக பார்க்கறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவரோட நாலேஜ் வந்து என்ன அப்படிங்கிறது, அவர் கம்போஸ் ஒரு லைனுக்கு ஒரு 25 டியூன் போடுவார், போட்டுட்டே இருப்பார், மாத்தின்னே இருப்பார். ஆச்சரியமா இருக்கும், அது எப்படி அவருக்கு அப்படி வந்து கொட்டுறது அந்த டியூன்னு தெரியல. ஆனால் ஒன்றை விட ஒன்று ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் கம்போஸ் பண்ணி இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு, நோட்டேஷன் செய்துட்டே இருப்பாங்க பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாம். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால. அண்ட் நல்லா பாடினோம்னா அப்படியே அங்கேயே நேராகவே சொல்லுவார், ரொம்ப நல்லா பாடினோம் அப்படியே சொல்லுவார் ஸ்டேஜில், அப்படியே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரும் எந்த ஈகோ இல்லாமல் பார்க்கறதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா. அதற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நிஜமாவே. அது என்ன புண்ணியமோன்னு நமக்கு தெரியல, அவரை பார்க்கவும் முடிஞ்சது. அவரோட டீம்ல இருக்கிறது மாத்திரம் இல்லாம அவரோடவே சேர்ந்து நான் பாடியிருக்கேன் ஒரு 2-3 தடவை, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ஏன்னா அவர் வராருன்னா அவரோட அந்த ஹார்மோனியம் ஃபர்ஸ்ட் வரும், அது வரும்போது கொஞ்சம் டென்ஷன் ஏறும் எங்களுக்கு எல்லாம். ஐயோ சார் வராரு போல இருக்கே கண்டிப்பா அப்படின்னு வருவாரு, எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்வாரு, அவ்வளவுதான், உடனே ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஆனா என்ன கேட்பாருங்கிறது தெரியாது, அது ஒரு பயம் இருக்கும். அவரோட லிஸ்ட்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. தெரியலன்னா ஒன்றும் கோபமே பட மாட்டார், தெரியலன்னு சொன்னால் ஒன்றும் கோபப்பட மாட்டார், வேற யாரையாவது பாட சொல்வார் அவ்வளோதானே தவிர, தப்பா எடுத்துக்கிறதோ இவங்க வேஸ்ட்னு நினைக்கிறதோ அந்த மாதிரி எந்த விஷயமே அவர்கிட்ட நம்ம நெகட்டிவா நான் பார்க்கவே இல்லை அவர்கிட்ட. அதனால எனக்கு அது ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவரோட இருந்த பீரியடு. அதுக்கப்புறம் மற்றது நிறைய டிவி ஷோஸ் நான் வந்து பாட ஆரம்பிச்சது வந்து 2006 வந்து டிவி ஷோஸ் நிறைய பாட ஆரம்பித்தேன். எல்லாமே ஓல்ட் சாங்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த நெஞ்சம் மறப்பதில்லை, கலைஞர் டிவியில் அந்த மாதிரி, அப்புறம் சொக்குதே மனம், துள்ளாதவன், இந்த மாதிரியான எல்லாமே அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதெல்லாமே வந்து அது மூலமாக நிறைய பாடல்கள் அவரோடு நான் கற்றுக்க முடிஞ்சுது. அது மாதிரி அந்த அந்த ஜேர்னியை தனி, அது மூலமாக கொஞ்சம் நல்ல ஒரு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தேன் இப்படி ஒரு சிங்கர் இருக்கேன் அப்படின்னுட்டு. ஸோ அப்படியே அந்த ஒரு பீரியட் வந்து ரொம்ப பிஸியாக போனது, அவருக்கும் பாடிட்டு டிவி ஷோஸும் பாடிட்டு இருந்தது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. அண்ட் நிறைய புது புது சிங்கர்ஸை மீட் பண்ண முடிஞ்சுது அவரோட டீமில் இருந்ததுனாலேயே. நிறைய சீனியர் சிங்கர்ஸ் ஏஎல் ராகவன் சார் அவரெல்லாம் வருவாங்க ஷோக்கு, அவரோடலாம் பாடுற வாய்ப்பு வந்தது எனக்கும். தீபன் சக்கரவர்த்தி சார் வருவார், சித்ராமா வருவாங்க, கங்கேமரன் சார் வருவார். ஸோ எல்லாமே பெரிய லெவல் வருவாங்க, நமக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். எப்படி ரிஹர்சல்ஸ் பார்ப்போம், பார்த்தாலும் அந்த ஸ்பாட்ல நம்ம அவர் ஐயோ எப்படி இருக்குமோ அவங்களோட நம்ம சேர்ந்து பாடும்போதுன்னு போது நமக்கு மலைப்பா இருக்கும். எல்லா விஷயமா கண்டிப்பா வருவாங்க, சுஷீலா அம்மா வந்திருக்காங்க, எஸ்பிபி சார், ஸோ எல்லாமே லெஜெண்டரி சிங்கர்ஸ் அங்கே வருவாங்க. அப்புறம்
சுரேந்தர் சார் கண்டிப்பா வருவாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பெரிய சிங்கர்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். இருந்தாலும் அதில் நம்ம ஒரு பார்ட்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கொஞ்சமான நம்ம சிங்கர் அப்படின்னா தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் எனக்கு கான்ஃபிடன்ஸ், ஓகே நம்ம ஏதோ கொஞ்சம் பாடுறோம், அதான் அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, கோரஸ் பாடினா கூட தப்பு இல்லை. அவ்வளோ பெரிய சிங்கர்ஸ்க்கு நம்ம பாடுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ரீசெண்டாக வந்து எஸ்பிபி சாரோட பாடுறதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு கிடச்சிது. அவரோட பாடுறதும் ரொம்ப பெரிய விஷயம். அவர் அவரோடலாம் பக்கத்தில் இருந்தால் பயமாக இருக்கும். அவரோட த்ரோ, அவரோட இன்னைக்கு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் அவர் எப்படி மூவியில் பாடினாரோ அதே போலவே இருக்கும் நம்ம நேராக கேட்க. அது போக இன்னும் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுவார், அதில் நம்ம கொஞ்சம் அதில் போய்ட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஐயோ இவரே புதுசாக பாடுறாரு அந்த மாதிரி நம்ம கற்றுக்க முடியும். அந்த மாதிரி அவங்க கூட நம்ம பாடும்போது அவரும் ரொம்ப சாஃப்ட் பர்சன், அவர் கூட நல்லா என்கரேஜ் பண்ணுவார், நல்லா பழகக்கூடிய ஒரு சாஃப்ட் பர்சன். ஒரே ஒரு மாதிரி ஜெஸ்தா சாரோட பாடுற வாய்ப்பு கிடச்சிது எனக்கு, அதுவும் மறக்கவே முடியாது. நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது டிவோஷனல் தான் பாடினோம். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிளெஸ் பண்ணார் மாதாவின் கோவில் அதெல்லாம் பாடினோம். வேளாங்கண்ணியில் அவரோட நான் பாடும்போது அவரும் ஆச்சரியம், நம்ம மைக்கை எவ்வளோ கிட்ட வச்சுக்கிறோமோ அவர் எங்கேயோ வச்சுக்கிறார். அவரோட த்ரோலாம் நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு, ஏன்னா இப்படி இருக்கு இவங்களோட த்ரோ, அப்போ என்ன மாதிரியான சாதகம் பண்ணியிருக்கணும் அவங்கெல்லாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு சிலர் சொல்லிடுவாங்க என்ன இப்படி பாடிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ரெக்கார்டிங்கில் எதாவது கேட்டால், ஆனால் அங்கே நேராக பார்த்தா தான் அவங்களோட டேலண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஈஸி தான் எப்பயுமே நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, பட் இது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி இவ்வளோ பேர் நான் லைஃப்பில் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி தான் என்னோடய ஜேர்னி போயின்னு இருக்கு. இனி வரைக்கும் பாடிட்டு இருக்கேன், கான்சர்ட்ஸ் பார்த்து டிவோஷனல்ஸும் நிறைய பாடிட்டு இருக்கேன். அண்ட் வந்து ஒரு அவார்டு ஒன்று, பாலரத்னா அவார்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு நெமிலி ஸ்ரீ பாலா பீடம் மூலமாக எனக்கு கிடச்சிது. ஏன்னா அங்கே ரெகுலராக நான் 20 இயர்ஸாகவே 24 இயர்ஸ் இருக்கும் இயர்லி பாடி கொடுத்துட்ருக்கேன் அந்த அம்பாளுக்கு. ஸோ அங்கே எனக்கு அவங்க கொடுத்த அவார்டு. இப்படி தான் என்னோடய ஜேர்னி போயிட்டுருக்கு சார். வேற என்ன சொல்லுவோம், சொல்லி முடிச்சிட்டேன். ஆ நான் எல்லாருக்கே கோரஸ் பாடுறது நிறுத்திட்டேன், பட் எம்எஸ்பி சார் கிட்ட மட்டும் அவரா நிறுத்துற வரைக்கும் நான் நிறுத்தல. ஏன்னா அது அவ்வளோ லேர்னிங், அவர்கிட்ட பாடிட்டு பாடும்போது ஈஸி ஆயிடும் எனக்கு. அதனால அவர்கிட்ட மட்டும் நான் கோரஸ் நிறுத்தவே இல்லை. கடைசி வந்துட்டோம் ஒரு எப்ப எனக்கு கோரஸ் நான் பாடிட்டு எழுதி பண்ணி அவசியமே இல்ல, அவர் அவங்க இருக்கிறவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம கேட்கும் போதே நமக்கு அதுல ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த சாங் முடிக்கும் போது அந்த பிஜிஎம், பிஜிஎம்க்கு அப்புறம் ஹமிங்கோ இல்ல சாங் முடிக்கும் போதே ஒரு ஹமிங்கோ பாடுறதுன்னா அது அப்படியே அந்த அந்த சாங்கோட ஒரு லிங்க் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்குமே தவிர நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாடுறோம் ஐயோ கோரஸ் பாடுறோம் அந்த பயமெல்லாம் வராது. அண்ட் அவங்க கூட இருந்த அந்த அசிஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நல்ல பர்சன்ஸ் தான் எல்லாருமே. முக்கியமாக அனந்து, அவர் அனந்து அண்ணாலாம் அவர் கூடலாம் நான் நிறைய ஷோஸ் பாடியிருக்கேன். அவர் நல்லா சொல்லி கொடுப்பாரு. அண்ட் ராஜன்னா அவர் இப்போ இல்லை பாவம், ரொம்ப நல்ல கீபோர்ட் பிளேயர். அவர்னா எம்எஸ்பி சார்க்கே ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸில் ரொம்ப ஃபேமஸ் ராஜன்னா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை வந்து தட்டி கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணக்கூடியவங்களே தவிர யாருமே நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க கிடையாது. நல்லா இருக்கும் அந்த டீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆக இருந்தது, ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம். இப்போ அவர் இல்லை, பட் அவரோட பாடல்கள் இருக்கு நமக்கு, அவர் அது கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ எப்பயுமே அவரோட சாங்ஸ் நமக்கு ஒரு நல்ல ஒர்க் தான். எப்போ வேணாலுமே புதுசு புதுசாக இருக்கும். ஒரே ஆலயமணி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்கவும் 10வது தடவை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம என்னெல்லாம் கவனிக்கலங்கிற அந்த அந்த ஒரு நாலேஜ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும் அவரோட சாங்ஸ் எல்லாம். ஸோ இது அவரோட அவரை பற்றின எனக்கு என்னோட ஃபீல்டில் நான் அவர் கூட இருந்த அந்த சமயத்துக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது. மறுபடியும் வந்து அந்த ரீஜெக்ட் பண்ணலாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அந்த பாட்டு கேட்டேன் நீங்க சூப்பரா பாடியிருக்கேன்னு சொன்னாரு. ஸோ அவரோட யாரும் ஃபோன் பண்ணி நான் முடிச்சுட்டு 2-3 வீக்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி அவருக்கு பிடிச்சிருந்தேன்னா உடனே யாராக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. யாரும் வந்து ரெண்டு தடவை 3 தடவை இருக்கும் எனக்கு சொல்லியிருக்காரு. நான் பார்த்தது இல்லையா அந்த சாங் சரணம் பாடும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. ஸோ கடைசியில் பாடி முடிச்சதும் அப்படியே சொல்லிடுவார்,
நல்லா இருந்தது ரொம்ப நல்லா பாடினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரோட ஒரு டிவோஷனல் சிடி வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதில் அனுராதா மேம் அவங்க எல்லாம் பாடியிருந்தாங்க. யாருமே அன்னைக்கு ரிலீஸிங் ஃபங்க்ஷனுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ அப்போ ஆர்கனைசர் வந்து நீ பாட முடியுமா, ஒரு ரெண்டு நாள் தான் கேப் இருந்தது. எனக்கு பயமாக இருந்தது, எம்எஸ்வி சாரோட கம்போசிங்னா சும்மா இல்லை, டிவோஷனலாக ஒரு பக்கா கிளாஸிக்கலாக போடுவார். ஸோ இதை நான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு, கேட்டுட்டு எனக்கு முடியும்னா நான் நாளைக்கே உங்களுக்கு சொல்லிடுறேன், இல்லைனா நீங்கள் யாராவது பாடுவாங்க. ஏன்னா அவரோட கம்போசிங்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை, அதுவும் பாடி முடிச்சிட்டாங்க வேறு, நம்ம நேராக இருந்து கூட கற்றுக்க வாய்ப்பு இல்லை. அப்போ சரி, ஒரு நாள் நல்லா நைட்டெல்லாம் ஒரு 12-1 வரைக்கும் கேட்டிருப்பேன், எனக்கு அது நல்லா கேட்டு இது நம்மளால பிக்கப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு 3 songs இருக்கும். ஒரு நாள் கேப்பு, 3rd day ரிஹர்சல், 4th day ஈவினிங்கே எங்களுக்கு வந்து அந்த ரிலீஸிங் ஃபங்க்ஷன். அதில் இந்த 3 பாட்டும் நான் பாடினதை அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த பொண்ணுக்கு நான் எதுவுமே சொல்லி கொடுக்கலங்க, இதில் பாடுறவங்க யாருமே வரல, அவங்களே சிடி கேட்டு அவங்களே இந்த அளவுக்கு ரிஹர்சலும் பண்ணி பாடியிருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் மா, அவனுக்கு எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேஜில் அப்படியே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டருக்கு எவ்வளோ ஈகோ இருக்கணும் இல்லையா, நியாயமா? ஏன்னா இப்போ பெருசாக பாடிட்டா வேணும், ஜானகம்மா இல்லையா, சுஷீலாமா இல்லையா, இவங்கெல்லாம் இருக்கும்போது என்ன, இவங்க இப்போ ஜென்ரலாக எங்களோட ஒர்க்கே நம்ம சிடியோ இல்லை கேசட்டோ கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணி போய் ஷோஸில் பாடுறோம், அதுதான் இல்லையா நம்மளோட இதுவே அப்படி தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த சிடியில் இருக்க பாட்டுகளும் ப்ராக்டிஸ் பண்ணேன். ரிஹர்சலில் டவுட் கேட்கலான்னு போனேன், ரிஹர்சல் கேட்டு அவர் ராஜன் நல்லா தான் இருந்தார், கேட்டானா ஏதாவது தப்பு தான் சொல்லிவிடுங்கண்ணா, எனக்கு பயமாக இருக்கு அவர் சார் வேறு வருவார் அப்படின்னு. சாங் வைஸ் ஒன்றுமே தப்பு இல்லைம்மா, நீ பாடினது எல்லாமே பக்காவாக இருக்குது, உன்னோட திருப்திக்கு இன்னும் நிறைய தடவை கேட்டுக்கோ, நாளைக்கு பாடணும் இல்லையா சார் முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், தவிர அவரும் ஒன்றும் சொல்லலை. உடனே ஒரு ரிஹர்சல் முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் அவர் வந்தார். ஆனால் அவர் வேண்டாம் வேண்டாம் அவர் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க பரவாயில்லன்னு கொஞ்ச நேரம் இருந்தார். அப்போது அனந்து சார் பாடினார், அவ்வளோதான் கிளம்பி போயிட்டார். என்னோட எந்த பாட்டும் கேட்கல, எனக்கே இருந்துச்சு இவர் பாடி இப்பயே ஏதாவது சொல்லிட்டா கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாமே, நாளைக்கு ஏதாவது சொல்லிடுவாரோ அந்த ஒரு பயம் இருந்தது. ஒன்றுமே நான் எதிரே பார்க்கல. அடுத்த நாள் வந்து அப்படியே ஸ்டேஜில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததை விட ஒரு நிமிஷம் கஷ்டமாக, அதாவது அந்த ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்களே அதுதான் நான் ஃபீல் பண்ணது. இன்னும் இவ்வளோ பெரியவர், நம்மளை நம்ம எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கோ எனக்கு தெரியாது, ஆனால் அவ்வளோ நேராக வந்து அவர் மைக்கில் கீழே இறங்கி வந்து சொல்லியிருக்கலாமா, நல்லா பாடினமா அது கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா, எந்த ஈகோ இல்லை, கேட்டார் இந்த 3 பாட்டை முடிஞ்சதுமே அப்படியே அனௌன்ஸ் பண்ணார். இந்த பொண்ணுக்கு நான் ஒன்றுமே சொல்லி கொடுக்கலங்க, அவங்களே கேட்டாங்க சிடி கேட்டாங்க, அவங்களே வந்து பாடுறாங்க, இதுதான் உழைப்பு, இப்படி தான் உழைக்கணும் சிங்கர்ஸ்னா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்படியே ஒரு ஈகோவே இல்லாத ஒரு அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் வந்து எனக்கு, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மீட் பண்ணதே அவரை தான், பாட ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே அவரோட டீம்ல ஜாயின் பண்ணேன். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்படியே பாட ஆரம்பிச்சது அவரும், அப்புறம் அந்த பொண்ணு நல்லா பாடுறா கூப்பிட்டுங்கோ அப்படின்னு சொல்ல சொன்னாருன்னு சொல்லி அசிஸ்டன்ஸ்லாம் சொல்லுவாங்க, உன்னை கூப்பிட்றாருமா நீ வா அப்படின்னு. நான் தான் பயந்துகிட்டே இருப்பேன், ஏன்னா அந்த பேரை நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரோட டீமில் பாடுறதெல்லாம், இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் பார்க்கறது நிஜமாகவே. சார் வரமாட்டார், மோஸ்ட்லி வரமாட்டேன், அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா, அவரே வரணும், அவரெல்லாம் அப்படி பாடக்கூடிய சிங்கர். சோ ரிஹர்சல பாடிட்டேன், ஏன்னா அந்த பாட்டு ரொம்ப வருஷமா தெரிஞ்ச பாட்டு தான், எனக்கு பாடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ட பாட்டு, ஆனால் எந்த ஷோலையும் போடலை, அது அப்படியே போயிடும். இந்த ஷோல அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு அந்த சாங் வந்தது. ஸோ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஷோல ரிஹர்சலில் சிங்கர் பாடிட்டாங்க, நானும் பாடிட்டேன், பட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸ்டேஜில் அவர் வந்து அவ்வளோ தூரம் வந்து அது அவ்வளோ ஈஸியாக எடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப வந்து ராதிகாமிட்ட பேசுகிற மாதிரி அந்த அந்த டைலாக்ஸ்லாம் பேசி, நீ இப்போ சொல்லு நான் கரெக்டாக பாடனா இல்லையா சொல்லுன்னு ஸ்டேஜில் கேட்குறாரு, எனக்கு ரொம்ப சிரிக்க வச்சார் அவர். அதனால் எனக்கு பாடுறது கொஞ்சம் கஷ்டமாயிடு, பயமாக எடுத்து கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டு, ஏன்னா பின் ட்ராப் சைலன்ஸ் முடிஞ்சு நம்ம அந்த ஸ்வரம் பாடணும், அது வந்து அவர் இவ்வளோ பேசி சிரிக்க வச்சப்பறம் எனக்கு எடுக்கவே வரல, எனக்கு சிரிப்பும் வருது நர்வஸும் ஆகுது, ஐயோ எப்படி இப்போ நம்ம இதை பாடியாகணும், எவ்வளோ நேரம் நம்ம சைலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும், பாடியே ஆகணும் எவ்வளோனே நினைக்கும் போது அதுவும் நான் எதிர்பார்க்கல நிஜமாவே ரொம்ப. அதுக்கப்புறம் அந்த டென்ஷன் குறைஞ்சது, அதுக்கப்புறம் அந்த அவரோட பாடுறதுக்கான அந்த டென்ஷன் குறைஞ்சது, ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த ஜாலியாக கொஞ்சம் இன்வால்வ் ஆனதுமே கொஞ்சம் பயம் போச்சு, அது ஒரு நான் எதிரே பார்க்காத ஒரு விஷயம். நல்லா இருந்தது அந்த ஷோ கூட, இட் வாஸ் டூ குட். இது வந்து மெயினா ஓல்ட் சாங்ஸ் ஓட காம்படிஷன் அப்படிங்கிறதுனால, ஸோ ஓல்ட் சாங்ஸ் பத்தி அண்ட் இப்போ புதுசா பாட வந்திருக்கவங்க உங்களோட நீங்க
what you want to tell them. So what my answer is she ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப நம்ம எப்படி இப்போ சினிமா பாட்டு பாடுறதுக்கு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு, கிளாசிக்கல் இல்லாம முடியாதுங்கிற நாலேஜ் இப்ப எல்லாருக்கும் வந்திருக்கு. ஏன்னா டிவில நிறைய ரியாலிட்டி ஷோ பாக்குறாங்க, அங்க பாடுறவங்க எல்லாம் எப்படி பாடுறாங்கிறது எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்ச அப்புறமே இல்ல எல்லாரும் இப்போ கத்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரிதான் நம்ம இந்த காலத்து பாடல்களோ இல்ல என்னைக்குமே நம்ம குரல் நல்லா இருக்கணும், அதுல எல்லா சங்கதிகளும் வரணும்னா அதே மாதிரியான ஒரு கிளாசிக்கல் மாதிரியான ஒரு பேஸ் வந்து பழைய பாடல்கள்னு நான் சொல்வேன். அந்த பாடல்களை நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஒரு 6 மணி கூட நான் எவ்வளோ சஃபர் பண்ணேன்னு எனக்கு தெரியும். அந்த பாட்டு ஆரம்பத்தில் பாடும்போது சங்கதிகள் வராது, ஈஸியாக நான் உடனே என்ன பண்ணுவேன், எனக்கு அதுதான் வரலையே அப்படிங்கிறதுனால பாடாமல் இருக்க முடியாது ஷோவில் கேட்கும்போது. ஆனால் நான் தெரியாதுன்னு சொல்லிடுறேன், யாரும் நம்ப மாட்டாங்க இந்த பாட்டு தெரியாமல் இருக்க முடியாதுன்னு நம்ப. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நுணுக்கமான சங்கதிகள் இருக்கு பாருங்க, அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது ஸ்பெண்ட் பண்ண பண்ண பின்னாடி வர பாடல்கள் எல்லாம் வந்து நமக்கு போக 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 பிக்கப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு ஆலயமணி, சிட்டுக்குருவி, அத்தான், இந்த மாதிரியான சோலோஸ்லாம் எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணுறதே ஒரு கிளாசிக்கல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ஒரு ஒரு நல்ல இந்த காலத்தில் இருக்க இப்போ இருக்க ட்ரெண்டை நீங்கள் பாடணும், ஒரு பாட்டை சொல்லி சுத்தமாக பாடணும் அப்படின்னா சாரோட சாங்ஸ், ஐ மீன் சாருனா எம்எஸ்வி சார், அவருக்கு முன்னாடி இந்த பீரியட் கூட ஓகே. பட் எம்எஸ்வி சார் நான் ஏன் பர்டிகுலராக சொல்வேன்னா அதில் அந்த ஒரு முன்னா அவருக்கு முன்னாடி இருந்த பீரியட விட இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம். அந்த கஷ்டம் இல்லாமல் ரொம்ப கிளாசிக்கலாக டஃப்பாக இல்லாமல் இருக்கும். ஆனால் இவருதுலேயும் இருக்குது பயங்கர டஃப் சாங்ஸ்லாம் இவரோட பீரியட்லேயும் இருக்குது. நம்ம இதெல்லாம் ரெண்டு விதமாக அவர் கொடுத்துருக்காரு, கஷ்டமான பாடலாம் கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு மெலடி கொடுத்துருக்காரு. ஸோ நமக்கு அதில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பாவம், முக்கியமாக பாவம் கற்றுக்க முடியும், பாவத்தோட நம்ம சங்கதிகள் எப்படி பாடணும் கற்றுக்க முடியும், எங்கே பிரீத் எடுக்கிறது, அந்த பிரெத் கண்ட்ரோல் எல்லாம் சுஷீலாமா ஜானகி அம்மாலாம் கேட்கும் போதே நமக்கு டென்ஷன் ஆகிடும். அப்படியே கேஷுவலாக பாடுவாங்க அவங்க, அப்போல்லாம் சிங்கிள் டேக் வேறு. ஸோ அந்த பாடல்களை நம்ம ஒரு ரெக்கார்டிங்கில் பாடுற மாதிரியே நம்ம தான் இப்போ அங்கே பாட போகிறோம், சிங்கிள் டேக்கில் பாட போகிறோம்னா அதுக்கு நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணோம் யோசிங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டா இப்போ இருக்க பாடல்கள்லாம் ஈஸியாகிடும். இது வந்து எனக்கு என்னோட சீனியர் சொன்னது, நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நான் ரியலைஸ் பண்ணது. அதே மாதிரி எம்எஸ்வி சாரோட பாட்டு இனிஷியலாக ஆலயமணிக்கு கஷ்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பிக்கப்பிங் நாலேஜே இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அந்த பிக்கப் பண்ணுற நாலேஜ் வந்து அவங்களுக்கே தெரியும் அந்த சேஞ்ச். நம்ம அதுக்கு கஷ்டப்படணும், இந்த 20வது பாட்டு வந்துட்டு திருப்பி ஆலயமணி போகிறச்சே அவங்களுக்கு என்ன சங்கதி வரலையோ அது வந்து புரிய ஆரம்பிக்கும். முதல்ல புரியாது, ஸோ அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த லிசனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அவரோட சாங்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண. சங்கதிகள் வர்றதுக்கு நம்ம நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னைக்கு வராத சங்கதி நிச்சயமாக வரும். என்னைக்கான நிச்சயமாக 6 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் ஆலயமணி, எனக்கு ஆலயமணி வரல, சிம்பிள் சாங் தான் சொல்கிறேன், அது வரலன்னா 6 மாதம் கழிச்சு பாடும்போது ஈஸியாக வரும். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் த்ரோட்டு கிடைக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற பாட்டை நீங்கள் சூப்பராக பாடணும்னா எம்எஸ்வி சார் மாதிரி அவங்களோட கம்போசிங்ஸை எடுங்க, அந்த சாங்ஸில் இருக்க கஷ்டத்தை கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டால் தான் வரும். வராமல் இருக்கிற மாதிரி இருக்கும், மனசுக்குள்ள காம்ப்ளெக்ஸ் வரும் வரும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட நம்பிக்கையோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது நமக்கு தான் லாபம். அப்போ தான் நம்ம வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், ஒரு சாங் பாடணும் பாடணும்னா கிளாசிக்கல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி சினிமா பாட்டு பாடுறதுக்கு எம்எஸ்வி சாரோட சாங்ஸ் வந்து நல்ல பேஸ் நமக்கு. பாவம் முக்கியமாக கிடைக்கும். அவர் வந்து நெடில் வரும்போது அதே மாதிரி உயரம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அது அவர் வந்து ஹை பிச் போகிற மாதிரி தான் கம்போஸ் பண்ணுவார். அவரோட கம்போசிங் கூட பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஏதாவது அந்த அவரோட ஹீரோவோ ஹீரோயினோ நான் இவ்வளோ தாழ்ந்துட்டேனே அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வர இடங்களில் அந்த ஸ்வரங்கள் வந்து அவர் கீழே லோயர் ஆக்டேவில் போடுவார். அதே மாதிரி நான் உயர்ந்து போயிட்டே இருக்கேன் ஒரு ஹாப்பி மூடில் ஏதாவது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது அசனிங் ஆர்டரில் போடுவார். இதெல்லாம் எனக்கும் தெரியாது ஆரம்பத்தில், அப்புறம் நான் கவனிக்க ஆரம்பித்தது. அப்புறம் வார்த்தைகளை பிரிக்க விட மாட்டார், பிரித்தா மீனிங் போயிடும். அதெல்லாம் நான் அவரோட பாட்டிலேருந்து கற்றுக்கிட்டேன். ஸோ ரெக்கார்டிங் எங்கேயாவது நான் போகும்போது யாராவது சொல்லும்போது நான் ரெக்வஸ்ட் பண்ணி சொல்வேன், சார் இது பிரிஞ்சா மீனிங் இருக்காது, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் அப்படி பாடுறது மாதிரி கேட்பேன். அப்புறம் கவனிச்சவங்க இருக்காங்க, ஐயோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு மேடம், இது வேறு மாதிரி நம்ம பாடலாம், தாளம் தள்ளி பாடுறதோ இல்லை ப்ரீவியஸ் தாளத்தில் அதை போடுறதோ, அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எம்எஸ்வி சாரோட கம்போசிங்கில் நிச்சயமாக கற்றுக்க முடியும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பழைய பாட்டு அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரியான ஒரு திங்கிங்கே இப்போ இல்லை, நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் ஏர்டெல்லாம் எடுத்தீங்கன்னா
சின்ன குழந்தைகள்ல இருந்து அவரோட சாங்ஸ் பாடுறாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான கம்போசிங் எவ்வளோ வேல்யூபிள் அப்படிங்கிறது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக புரிஞ்சிடுச்சு, அதில் எனக்கு இப்போ சந்தேகமே இல்லை. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ் கூட. ஸோ அதை பண்ணட்டும் எல்லாரும் அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸ். அதை பண்ணாலே போ, இப்போ இருக்கிறதெல்லாம் ஈஸியாக பாடிடலாம். அது கூட கொஞ்சம் கிளாசிக்கல் கற்றுக்கணும், கம்பல்சரி கிளாசிக்கலும் கற்றுட்டா அந்த வாய்ஸ் ப்ராக்டிஸும் இருக்கு, நிறைய இருக்குது அந்த வாய்ஸ் ப்ராக்டிஸு. அண்ட் நோட்டேஷன் நாலேஜ் வேணும் நமக்கு ரெக்கார்டிங் போகணும்னா. ஸோ இதெல்லாம் கிடைக்கும். அதனால் அவரோட ப்ராக்டிஸ், அவரோட பாடல்கள் வந்து சிங்கர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்வேன் நான், அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் அவரை பற்றி, அவரோட பாடல்கள் பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சது, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பிஃபோர் அனௌன்சிங் த ரிசல்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாட்டு கொஞ்சம் பாடிட்டீங்கன்னா, சுவி சுவி ரெண்டு லைன் பாட சொல்றாங்க. என்ன பாட்டு? சுவி சுவி அதே பாட்டு. அதான் அதாவது ஓபனிங் எல்லாம் பாடுவாரே, நான் என்ன பாடுவது? சுவி சுவி இல்ல எம்எஸ்பி சாரோட ஏதாவது பாடலாமா? ஓபனிங் பேசி அது வர்றது, அது அந்த டைலாக். ஸோ இதுல வந்து அவரோட சாங் என்ன, மாலை பொழுது மயக்கத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட சாங். நிறைய இருக்கு. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்தினே நான் கனவு கண்டேன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. Thank you ma'am, thank you. ஆலய மண்ணின் ஒரு டூ லைன்ஸ் கேக்குறாங்க, if you can. ஆலய மணியின் போசை நான் கேட்டேன், அருள் மொழி கூறும் பறவைகள் மொழி கேட்டேன், உன் இறைவன் அவனே என பாடும் மொழி கேட்டேன், உன் தலைவன் அவனே இனும் தாயின் மொழி கேட்டேன், ஆலய மணியின் போசை நான் கேட்டேன். Now we can go to the results. So, if you contestants எப்படி பாடினாங்க ஒரு few words, then you can. கண்டிப்பா. Contestants, எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு எட்டு பேரை செலக்ட் பண்ண சொல்லி சொன்னதுனால நான் எட்டு பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் நல்லா பாடியிருக்கீங்க. ஆனால் எல்லாருமே லேக் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ப்ரொனன்சியேஷன். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம எந்த லாங்குவேஜ் பேசினாலும் நம்ம இருக்கிற பிளேஸ் என்ன அந்த லாங்குவேஜ் நமக்கு இம்பார்ட்டண்ட். நம்ம சிங்கர்ஸ் ஆகிட்டோம். ஸோ சிங்கர்ஸ்க்கு இசைக்கு மொழி இல்லை. அதனால நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஆனாலும் அதை க்ளீனாக கற்றுக்கிட்டு பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய, அதாவது நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறது ஹர்ஷினிங்கிற சிங்கர், ரொம்ப நல்லா பாடினாங்க. ஸ்ருதி தாளம் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நான் சில அஸ்பெக்ட்ஸ் கன்சிடர் பண்ணி மார்க்ஸ் போட்டேன். அதில் பாவம் இருந்தது, ஸ்ருதி தாளம் டீட்டெயில்ஸ் அவங்க நெஞ்ச மரபதிலே பாடினாங்க. அந்த ஓப்பனிங் ஹம்மிங் எல்லாம் பாடினாங்க. இன்னும் கொஞ்சம் வேணும், அது என்ன கொஞ்சம் அவங்க கவனிச்சா கரெக்டாக அதை எக்ஸாக்டாக பாட முடியும். ஆனால் அவங்க லேக் பண்ண விஷயம் அதே தான், ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா நம்ம பாடும்போது நமக்கு அது ஒரு மாதிரி ஆடாக கேட்குது. அந்த உச்சரிப்பு பார்த்தீங்கன்னா அவங்க கண்களும் அப்படின்னா கண்களும்னு சொல்கிறாங்க. உருகுகின்றாளே பெரியளா சொல்லுவாங்க. உருகு தமிழ்லயே இருக்கு அந்த ழாங்கிற ரகம் வேற லாங்குவேஜ்ல இல்லைன்னு சொல்லுவாங்க, அழகு அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஸோ ப்ளீஸ் அதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஹர்ஷினிக்கு நல்ல வாய்ஸ் த்ரோ இருக்கு, பாவம் இருக்கு, அண்ட் வந்து சங்கதீஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சது 70-80% வந்தது. ஏன்னா அந்த பாட்டு வந்து டஃப்பான சாங், அதை வச்சுதான் நான் சொல்றேன். அந்த டஃப் சாங்லயே வந்து அவங்க கிளீனா அந்த நுணுக்கங்கள்லாம் சுஷிலாம எப்படி பாடியிருப்பாங்களோ அந்த மாதிரி பாடிருக்காங்க. இன்னும் அந்த 20% அவங்க கவனிச்சாங்கன்னா கண்டிப்பா பாட முடியும் அவங்களால. அவ ஷீ இஸ் கேப்பபிள். அதனால நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். ப்ரொனன்சியேஷன் ஒன்றுனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாச்சு. பட் நான் அவங்கள தான் ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பொன்னி வடிவேலன் அவர்கள். அவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்ருதி தாளம்லாம் கிளீனா, ஸ்ருதி பாக்ஸே இல்லாம கரெக்டா மெயின்டைன் பண்ணாங்க. எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்க முடிச்சாங்க. ப்ரொனன்சியேஷன் நல்லா இருந்தது அவங்களதுல. அவங்க வந்து அழகன் முருகனிடம் பாடினாங்க, அழகன் அதெல்லாம் கிளீனாக ப்ரொனன்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கும் சங்கதிகள் வருது. ஏன் செகண்ட் பிளேஸ் அப்படின்னா அவங்க வந்து அந்த அழகன் முருகனிடம்ல ஓப்பனிங்ல ஒரு ஹம்மிங் பாடிப்பாங்க, சரணத்தில் ஒரு ஹம்மிங் வரும், அதை வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணல. அது ஒன்று தான், அதாவது ஆக்சுவலாக எப்படி சுஷிலாமா முடிச்சாங்களோ அந்த மாதிரி முடிக்கல, ஒரு மாதிரி ஹாஃபாக நிறுத்திட்டாங்க. அதுதான் மற்றபடி ப்ரொனன்சியேஷன் வாய்ஸ் வந்து நல்ல த்ரோ இருக்கு அவங்களுக்கு. இன்னொரு விஷயம், அவங்க ஆக்சுவல் ஸ்கேலோட ரொம்ப கம்மி பண்ணி தான் பாடியிருந்தாங்க. இதுவும் ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணுவாங்க எப்பயுமே காம்படிஷன்ஸில் வரும்போது. வி ஆர் அடல்ட்ஸும், ஸோ அடல்ட்ஸ்க்கு வந்து ஸ்ருதி கம்மி பண்ணால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதுவும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் ஸ்கேலில் பாட ட்ரை பண்ணுங்க, அது ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். உச்சரிப்பு ரொம்ப முக்கியம், பாவம் பார்த்துக்கோங்க. நீங்கள் ரசித்து பாடணும் அந்த பாட்டை, நீங்கள் பாடும்போது அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அது வந்து நல்லா நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மூணு விஷயங்கள் பார்த்துக்கணும். அண்ட் ஸ்ருதி தாளம் கம்பல்சரி, அது வந்து நான் சொல்லவே வேண்டாம், அது டீஃபால்ட். அது நம்ம பாடணும்னா ஸ்ருதி தாளம் எந்த டெம்போவில் ஆரம்பித்தோமோ முடிகிற வரைக்கும் அது இருக்கணும், ஸ்ருதியும் கம்பல்சரி. அது அது போக இந்த மூணு விஷயங்களும் நம்ம கன்சிடர் பண்ணால் ரொம்ப நல்லா. அதுதான் மெயின் முக்கியமாக அவங்க செகண்டாக போட்டிருக்கேன். அண்ட் வந்து தேர்ட் வந்து சதீஷ், அவர் வந்து உலகம் தென்றல் பாடினார். ஐடி 0030 நினைக்கிறேன். அவர் வந்து உலகம் தென்றல் பாடினார். வாய்ஸ் ரொம்ப நல்லா, அவர் வந்து டஃப் சாங் எடுத்தார். வாய்ஸ் வந்து சாஃப்டாக நல்லா வச்சுருக்காரு, டஃப்பாக இருக்குது ஆனால் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட முயற்சிக்கு நான் நிச்சயமாக சொல்லுவேன். கொஞ்சம் அங்கே இங்கே சுற்றி போகுது அவருக்கு. அண்ட் வந்து கடைசியில் வந்து கொஞ்சம் ஹை பிச் ரீச் ஆகுது, கஷ்டப்பட்டார். இதயம் வந்த மலைக்கு ஏது அன்பை காட்டவே அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே போகும். அவர் வந்து அதை கொஞ்சம் சஃபர் பண்ணி தான் பாடினார். ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஸ்ருதி பாக்ஸ் வச்சு பாட நம்ம முயற்சி பண்ணணும் ஒரு விஷயம். சரி, ஸ்ருதி பாக்ஸ் நமக்கு தெரியலன்னா இன்னொரு அட்வைஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சாங் எடுத்தோம்னா அதில் சரணம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பல்லவி கீழே இருக்கும், சரணம் டாப்பில் போகும் சிறி சாங்கை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த டாப் மோஸ்ட் நோட் எது அதை ஃபஸ்ட்டு பாடி பார்க்கணும். அதை பாடி பார்த்துட்டு அதுக்கு நம்ம பல்லவியை பாடி பார்க்கணும். அந்த இதுலேருந்து நம்ம சரணத்தை பாடிட்டு பல்லவி வரும்போது எந்த ஸ்ருதியில் செட் ஆகும் அப்போது அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். அந்த மாதிரி செக் பண்ணிக்கிறேன், அந்த ஒரு ஐடியாவும் நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும். ஸ்ருதி பாக்ஸ் இல்லை, 3-4 பேர் கேதர் ஆகிட்டாங்க நம்மளை பாட சொல்கிறாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும், அந்த ஹை பிச் எங்கே போகும் அந்த பாட்டில் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதை பாடி பார்த்துட்டு பல்லவிக்கு வரும். அப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடும் பல்லவி எங்கே பாடணும். இப்படி சஃபர் பண்ண வேண்டாம். எங்கேயோ ஒரு இடத்துல பல்லவி ஆரம்பிச்சா சரணம் எங்கேயோ போய் முடிஞ்சிடும். அப்போ நமக்கு நல்லா பாட இருந்தால் கூட தப்பாயிடும். அதனால் அதை அவாய்ட் பண்ண பாருங்க, இது ஒரு அட்வைஸ். அண்ட் சாய் கிருஷ்ணன் அவர் வந்து பண்ண ஒரு நல்ல வாய்ஸ், நல்ல கிளாசிக்கல் நாலேஜ் நல்லாவே இருக்கு அவருக்கு. அவர் பண்ண ஒரு தப்பு என்னன்னா, சாங்கை வந்து ஒரு 60% அவரோட ஓன் டியூன் பாட்டார். வசந்தம் இல்லை நல்லா பாடினார். அவரையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் தான். அவர் வந்து அந்த இந்த பிளேஸ்க்கு வர காரணத்தை நான் சொல்கிறேன். அவரும் வசந்தம் முல்லைன்னு பாடுறாரு, முல்லை கிடையாது முல்லை பாடணும், அவர் முல்லைன்னு பெரியடா பாடுறாரு. ஸோ எல்லாருமே ப்ரொனன்சியேஷனுக்கு தான் மார்க் போச்சு மெஜாரிட்டி.
எனக்கு தெரிஞ்சு அவங்க பொன்னி மேடம் நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. அண்ட் கணேசன் சார் அவர் நான் செலக்ட் பண்ணலை, ஏன்னா ரொம்ப சிம்பிள் சாங் பாடி அவர் அது பின்னாடி நான் சொல்கிறேன் பம்பர கண்ணாலே பாடினார். அவர் எடுத்த டெம்போ ஸ்ருதி எல்லாமே கரெக்டாக நீட்டாக பாடினார். எந்த ப்ரொனன்சேஷனில் அவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் ப்ரொனன்சேஷனுக்கு நல்லா மார்க் வாங்கியிருக்காரு. ஆனால் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் லேக் ஆச்சு அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி மெஜாரிட்டி எல்லாருக்கும் மார்க் போக காரணம் உச்சரிப்பினால தான் பூஜை ஃபர்ஸ்ட். அண்ட் அந்த ஸ்ருதி எங்கே நம்ம ஆரம்பிக்கணும், சிலர் வந்து ஸ்ருதி வச்சு பாடினாங்க, சிலர் ஸ்ருதி இல்லாமல் பாடினாங்க. ஸ்ருதி இல்லாமல் பாடியே நல்லா தான் பாடினாங்க, ஹர்ஷினி அவங்கெல்லாம் நல்லா பாடினாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாலசுப்ரமணி சார் அவரையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவர் வாராய் நீ வாராய், அவரும் அகைன் டஃப் சாங் பாடினார். அதாவது டஃப் சாங் பாடினவங்கள நான் செலக்ட் பண்ணதுமே உடனே மற்றவங்க நினைக்க வேண்டாம் அதுதான் நம்ம பாடணும் காம்படிஷனுக்கு, அப்படி அர்த்தம் கிடையாது. நான் எதனால் செலக்ட் பண்ணேன்னா மற்றவங்களோடது வந்து ஸ்ருதி தாளம் ஏதோ ஒரு இதில் போயிட்டே இருந்து இருக்கும்போது இவங்க வந்து டஃப் சாங் எடுத்திருக்காங்கங்கிறதுக்காக இல்லை, இவங்க எப்படி பாடினாங்க த்ரூ அவர் ஸ்ருதியும் தாளமும் மெயின்டைன் பண்ணாங்களா, டீட்டெயில்ஸ் எவ்வளோ வருது அவங்களுக்கு அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இவங்க பாடுறது எல்லாமே டஃப்பில் வந்து அப்படி தானே தவிர டஃப் தான் பாடணும் காம்படிஷனுக்கு கிடையாது. ஒரு நார்மல் சாங் எடுத்து நீட்டாக பாடலாம், கிளீனாக ஸ்ருதி சுத்தமாக பாடலாம். ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு பல்லவி ஒரு சர்மம் மாத்திரம்தான் டைமே நம்ம நம்ம டேலண்ட்டை காட்டுறோம். நமக்கு டேலண்ட்டை காட்டுறதுக்கே அந்த ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்குது நமக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா அது நம்ம டேலண்ட்டை எவ்வளோ நீட்டாக நம்ம காட்ட முடியுமோ ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ. ஏன்னா இது காம்படிஷன் இல்லையா, நம்ம சும்மா பாடலை காம்படிஷன். அதே சமயம் வரும்போதே வெற்றி தோல்வி எதுவானாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும், எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் தோல்வின்றது தப்பே இல்லை, அது ஒரு லேர்னிங், அதையும் மனசில் வச்சுக்கிட்டு கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன மிஸ் பண்ணோன்றத ஜட்ஜ் சொன்னாங்கன்னா அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ண நம்ம பார்த்துக்கணும், அப்போ தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஸ்ருதி தாளம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் டைம் பாடும்போது ஸ்ருதி பாக்ஸில் கற்றுக்கிட்டு பாட பாருங்கள். அண்ட் பாவம் கொடுக்க பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம பாடுறது தமிழுக்கு மாத்திரம் நான் சொல்லுவது, இப்போ ஹிந்தி பாடினா ஹிந்தியில் அதே தான் சொல்லுவாங்க, அம்மா உச்சரிப்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க க்ளீனாக. அதனால் அதைப்பா எந்த லாங்குவேஜ் ஆனாலும் நம்ம எழுதி வச்சு யார்கிட்டயாவது கரெக்ட் பண்ணி, இப்போ இதில் பாடுறவங்களுக்கு தமிழ் தெரியாமல் யாராவது இருந்திருக்கலாம் அவங்களுக்கு நான் சொல்லுவேன் இங்கிலீஷில் எழுதி வச்சு, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எழுதி வச்சு யார்கிட்டயாவது கற்றுக்கிட்டு அது என்ன தப்பு இருக்கோ அதை கரெக்ட் பண்ணிட்டு பாடினா தப்பே வராது. ஸோ அதை பண்ணுங்கள். அண்ட் வந்து டீட்டெயில்ஸ், அதாவது சங்கதிகள் வந்தே தீரணும் அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேஜில் கிடையாது, அதுக்கு பயப்படாதீங்க. ஆனால் அது வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், அதுக்கு நீங்கள் கிளாஸ் சேரணும், அதுக்கான எக்ஸசைசஸ்லாம் பண்ணணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த பாட்டை, அப்படி பண்ணாலே வரும். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி ஷோவுக்கு நம்ம பாடும்போது அதுக்கு எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதுலேயே நமக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் கன்சிடர் பண்ணி மார்க் போட்டிருக்கேன். அண்ட் அஜய் சிவா அவரும் வந்து நால்வரு குழந்தைய பாடினார், சாஃப்ட் வாய்ஸ் அவருக்கு, அவருக்கும் அதே தான் உச்சரிப்பில் தான் மார்க் கம்மியாச்சு. மற்றபடி அவர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அஜய் சிவாவுக்கு, பாவம் கூட நல்லா இருந்தது, நல்ல ஃபீல் இருந்தது அவர் சாங்கில். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் திஸ் கண்டஸ்டன்ஸ். அண்டு யாரும் வராதவங்க ரவிசேகர் அவர்களையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அவரை சொல்ல மறந்துட்டேன். அவரும் வசந்த முன்னே தான் பாடியிருக்கார், ரவிசேகர் சார் அவர் பாடியிருக்காரு. அப்புறம் சுந்தரி மேம்னு ஒருத்தர் பாடினாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஸ்ருதி வச்சு அத்தான் பாடினாங்க. ஆனால் சுந்தரி மேம் பாடின வச்சு நல்ல கிளாசிக்கல் நாலேஜ் இருக்கு, அவங்க பாடும்போதே எனக்கு தெரிஞ்சது கிளாசிக்கல் டீச்சராக கூட இருக்கலாமா என்னவோ எனக்கு தெரியல, ஆனால் அந்த அளவுக்கு கிளாசிக்கல் காட்டக்கூடாது சினிமா. அவ்வளோதான் அதில் நீங்கள் அசைக்க முடியும், ரொம்ப நீங்கள் அரைச்சிங்கன்னா கிளாசிக்கல் ஆகிடும். அவங்க அத்தான் தான் பாடினாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இது அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாம், சாஃப்டாக பாடுங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ணது ஸ்ருதி வச்சுக்கிட்டு அவங்க தப்பாக ஸ்டார்ட் பண்ணாங்க, சாரி சுந்தரி மேம் நான் இது சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கரெக்டாக பாடிங்கிருக்கோமே. ஸ்ருதி இருந்தது பட் ஸ்டார்ட் பண்ணது அவங்க ஏதோ நோட்டேஷன் கொஞ்சம் தப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனால வந்து அந்த ஒரு மிஸ்டே. அண்ட் ரொம்ப கிளாசிக்கலாக இருந்தது, மற்றபடி வாய்ஸ் அவங்களுக்கு நல்லா இருந்தது, நல்லா பாடினாங்க. அப்புறம் இன்னொருத்தர் உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாடினார், அவர் கூட அதே தான் ஸ்ருதி வச்சுருந்தாரு, ஆனால் கொஞ்சம் சேராமல் தான் பாடினார், ஸ்ருதி சேராமல் பாடினார். அவர் பேர் நான் நினைக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம், ஜெயராஜ் கண்ணன். அவர் வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது சங்கதிகளெல்லாம், அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளமில் என்ன சங்கதிகள் வரணுமோ அதை பாடியிருக்காரு, ஆனால் ஸ்ருதி போச்சு அதுதான். அவர் வந்து ஸ்ருதி வச்சுட்டாரா, நான் ஏன் தெரியல அதில் அவர் சேராமல் தான் பாடினார், சேராமல் இருந்துச்சு.
அப்புறம் அவர் அந்த டீட்டெயில்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணதால, அதாவது டீட்டெயில்ஸ்னால் அந்த சங்கதிகள் வந்து வரணும் வரணும் கான்சன்ட்ரேட் பண்ணதால பாவம் மிஸ் பண்ணார். ஏன்னா உள்ளத்தில் உள்ளவங்க எந்த மாதிரியான ஒரு சாங் இல்லையா, அது நமஸ்தே சாருக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. அப்படி ஒரு என்ஜாய் பண்ணார் யாராவது பாடினா. ஸோ அவ்வளோ நல்ல பாட்டு அவர் எடுத்தார், நல்லா பாடுவார், பார்த்தா நல்லா கிளாசிக்கல் இதெல்லாம் இருந்தது, ஆனால் பாவம் மிஸ் பண்ணிட்டார் அந்த சாங்கில், அண்ட் ஸ்ருதியும் சேரலை, அது ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஸோ ப்ளீஸ் ஜெயராஜ் கண்ணன் சார், சுந்தரி மேம், யாருமே இதை தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து உங்களுக்கான ஒரு இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இன்னும் எக்ஸலண்ட்டாக நீங்கள் எல்லாம் பாட முடியும் அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு பாயிண்ட்டாக சொல்கிறேன். அண்ட் ரமேஷ் சந்தானம் சார், அவரை நான் செலக்ட் பண்ணலை டாப் எயிட்டில், அவர் ப்ரொனன்சியேஷன் ரொம்ப பேட் சார். ப்ளீஸ், சிந்து நதியின் இசை ரொம்ப நல்ல சாங், டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாட்டு எடுத்தார் அவர். அவர் வந்து நிச்சயமாக யாரும் பாடலை அந்த பாட்டை, அவர் வித்தியாசமான ஒரு சாங் பாடினார், நானும் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, இந்த பாட்டெலாம் வந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்வி சாருக்கு அகைன் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு நீங்கள் இதெல்லாம் டெடிகேட் பண்ணியிருக்கீங்க எம்எஸ்வி சாருக்கு, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் எங்கே இருந்தாலும். ஆனால் ஸ்ருதி பார்த்துக்கணும், தாளம் பார்த்துக்கணும், ப்ரொனன்சியேஷன் தோணிகள் பாடுறாரு, ஆனால் அதே நிலவர விளையாடி அது தப்பு பண்ணுறாரு, விளையாடின்னு பாடுறாரு. ஒரே லைனில் இருக்க ஒன்றுத்துக்கு பெரியடா பாடுறாரு, ஒன்றுத்துக்கு சின்னலா பாடுறாரு, அது ஏன்னு எனக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும். பரிசளிப்போம்னு பாடுறாரு, ஆனால் தந்தங்கள், அதே லைனில் தந்தங்கள் பரிசளிப்போம் அப்படின்னா ஃபாலோ பண்ணி வரல, சின்னலா பாடுறாரு, முதல்ல பாடும்போது தந்தங்கள் பெரியடா பாடுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்குது அந்த உச்சரிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எல்லாருமே. அண்ட் ஸ்ருதி தாளம்லாம் பார்த்துக்கோங்க, யாரும் என்ன தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் முடியும், ஏன்னா எல்லாருக்குமே வாய்ஸில் டெப்த் இருக்குது, த்ரோ இருக்குது. ஒரு பாட்டு பாடுறதுக்கான தகுதி ஃபஸ்ட்டு அது வேணும், அண்ட் நல்ல இனிமையான குரல் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவுமே தப்பாக எடுத்துக்காமல் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் அடுத்ததில் நிச்சயமாக நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த எட்டு பேரை நான் இப்போ லைனாக ஒரு தடவை சொல்லிடுறேன், ஏன்னா இது ஜென்ரலாக எல்லாருக்கும் கொடுத்த அட்வைஸு. இப்போ அந்த எட்டு பேர் நேம் வந்து ஹர்ஷினி, ஐடி 3007, நெக்ஸ்ட்டு பொன்னி வடிவேலன் 3011, அப்புறம் சதீஷ் 0030, அப்புறம் வந்து இவர் அஜய் சிவா 0003 அவர், அதுக்கப்புறம் ரவிசேகர் அவர்கள் அவர், அண்ட் சாய் கிருஷ்ணன் அவர், பாலசுப்ரமணியன், இது வரைக்கும் நாங்கள் எட்டு பேர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, மற்றவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், அகைன் நல்லா பாடுங்க. அண்ட் இப்போ செலக்ட் ஆனவங்க கூட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்ருதி தாளம் கான்சன்ட்ரேட் பண்ண, எல்லாமே ஸ்ருதி தாளம் பாவம் ப்ரொனன்சியேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ், டீட்டெயில்ஸ்னால் அந்த சங்கதிகள் வர்றதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணணுமோ கற்றுக்கோங்க, கண்டிப்பாக கிளாஸ்க்கு கற்றுக்கோங்க, நிச்சயமாக நல்லா வர முடியும். எல்லாருக்குமே நல்ல குரல் இருக்குது, அதோட இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட் இருந்தால் நம்ம நிச்சயமாக எதையுமே கற்க முடியும். ஸோ ப்ளீஸ், உங்களால் முடிஞ்ச முயற்சிகள் செஞ்சுட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. சொல்லுங்க. முக்கியம் பாடுறதுக்கு அதுதான் சொல்லிருக்கேன். எல்லாரும் நல்ல சிங்கர்ஸ் தான், சோ எல்லாருமே நல்லா பாடுங்க, கண்டிப்பா நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ, அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கும் பானு மாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இது ஒரு நல்ல ஈவினிங், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ சார், தேங்க் யூ.
Thank you so much, sir.